நாங்கள் எதிர்க்கவில்லை. மொட்டுக்கட்சி விளக்கம். தெலினி பிரியமாளியிடம் நிதி பெறப்பட்டதா? எரிசக்தி அமைச்சர் பதில்: நாம் 5 லட்சம் தருகின்றோம், எங்கள் பிள்ளைகளை எமக்கு திரும்ப தருவீர்களா? கடன் நெருக்கடியை சமாளிக்க அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும். புனர்வாழ்வு பணியக சட்டம் மூலம் மனித உரிமை மீறல்களை அதிகரிக்கும். வெளியான எச்சரிக்கை. சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் களம். ரடில் பஸில் ரகசிய பேச்சு. குழந்தைகளுடன் வீதிக்கு இறங்குவோம், போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை. ஈரான் ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் தாக்குதலை தீவிரப்படுத்தும் ரஷ்யா. யாழில் உள்ள பிரபல்யமான உணவகங்களின் உணவுகளை வீட்டில் இருந்தவாறு ருசித்து மகிழ்ந்திட டெலிமிகா ஆப்பினை ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்து ஆர்டர் செய்யும். நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் விவாதத்திற்கு எடுக்கப்படவுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமாக இன்று நடைபெறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என அந்த கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பொதுஜன பெரமுன எதிர்ப்பதாக சமூகத்தில் நிலவும் கருத்தில் உண்மையில்லை. திருத்த சட்டத்தினூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றது. அதற்கு இணையாக நாடாளுமன்றத்தில் அதிகாரம் அதிகரிக்கப்படாததையே பொதுஜன பெரமுன எதிர்க்கின்றது. ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுவதை பொதுஜன பெரமுன 100க்கு 200 வீதம் ஏற்றுக்கொள்கின்றது. அதற்கு இணையாக நாடாளுமன்றத்தின் அதிகாரமும் கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் சாகர காரியவசம் கூறியிருக்கின்றார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமான விவாதம் எதிர்வரும் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த திருத்த சட்டத்தை விவாதத்திற்கு எடுப்பதற்காக அது நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினங்களில் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெற்றுக்கொள்வது தொடர்பில் காணப்பட்டு நிச்சயமற்ற நிலைமையினால் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இம்முறையும் அப்படியான நிலைமை ஏற்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரிய நிதி மோசடி குற்றச்சாட்டில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தெலினி பிரியமாளினி என்ற பெண் நாட்டிற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைக்கு நிதி ரீதியாகவோ வேறு வழியிலோ எந்த பங்களிப்பையும் வழங்கவில்லை என மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். எரிபொருளை இறக்குமதி செய்ய 3வது தரப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை மத்திய வங்கி மற்றும் நாட்டின் ஏனைய வங்கிகளிடமிருந்து மாத்திரமே பணம் பெறப்படும். அதேவேளை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் மண்டனை மற்றும் விமானங்களுக்கான எரிபொருள் தடையின்றி தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஏகபோக உரிமை முடிவுக்கு கொண்டுவரப்படும். விமானங்களுக்கான எரிபொருளை இறக்குமதி செய்யும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்து விமான நிறுவனங்களுக்கு அதற்கான அனுமதியை வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பது சம்பந்தமான குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னர் அனுமதியை பெற்று டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கை மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பன மறுசீரமைக்கப்படும் என கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் யுத்த காலத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கொழும்பிலுள்ள ஐநா அலுவலகம் முன்பாக இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் போது யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தலைவி சிவபாதம் இளங்கோதை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சுமார் 13 வருட காலமாக நாம் வீதியில் அலைந்து திரிகின்றோம். எங்களுக்காக குரல் கொடுக்க நாட்டில் யாரும் இல்லை. அதனால்தான் நாம் சர்வதேசத்தை நாடுகின்றோம். ஆனாலும் இப்போது சர்வதேசமும் எமக்கு கண்துடைப்பாகவே காணப்படுகின்றது. இப்போது எமக்கு லஞ்சம் கொடுக்க அரசு முனைகின்றது. எங்களுடைய பிள்ளைகளின் பெறுமதி உங்களுக்கு தெரியாது. எமக்கு உங்களின் லஞ்சம் வேண்டாம். இப்போது ஒரு உயிருக்கு 2 லட்சம் ரூபாய் தருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். இந்த பணம் எமக்கு வேண்டாம். நாம் உங்களுக்கு 5 லட்சம் தருகின்றோம். எங்கள் பிள்ளைகளை எமக்கு திருப்பி தருவீர்களா என்று சிவபாதம் இளங்கோதை மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் தற்போதைய கடன் நெருக்கடியை சமாளிக்க அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என 22 கடன் வழங்கும் நாடுகளின் குழுவான பாரிஸ் கிளப் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க இன்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இலங்கையின் கடன் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காணும் முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக பாரிஸ் கிளப்பின் இணைத்தலைவர் வில்லியம் ரூஸ் உறுதியளித்ததாக அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த கூட்டங்களின் போது பாரிஸ் கிளப்பின் இணைத்தலைவர் வில்லியம் ரூஸை சந்தித்த போதே அவர் இந்த வாக்குறுதியினை வழங்கியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் புனர்வாழ்வு சட்டம் மூலம் மனித உரிமை மீறல்களை அதிகரிக்கும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் புனர்வாழ்வு முகாம்களில் பொதுமக்களை தடுத்து வைப்பதற்கான பரந்துபட்ட அதிகாரத்தை வழங்கும் நகல் சட்ட மூலத்தை இலங்கை அரசாங்கம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு செப்டம்பர் 23 சமர்ப்பிக்கப்பட்ட புனர்வாழ்வு பணியக சட்டம் மூலம் போதைப்பொருள் பாவனையாளர்கள், முன்னாள் போராளிகள், வன்முறை தீவிரவாத குழுக்களின் உறுப்பினர்கள் ஏனைய குழுக்களைச் சேர்ந்தவர்களை கட்டாயமாக புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைப்பதற்கு அனுமதிக்கும். பாதுகாப்பு அமைச்சினால் கட்டுப்படுத்தப்படும் பாதுகாப்பு தரப்பினர் பணிபுரியும் புனர்வாழ்வு பணியகங்களிற்கான புதிய நிர்வாக கட்டமைப்பை புனர்வாழ்வு பணியக சட்டம் மூலம் உருவாக்கும். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே நீதிமன்றில் சவால் விடுத்துள்ள உத்தேச சட்டம் புனர்வாழ்விற்கு அனுப்புவதற்கான அடிப்படையை விவரிக்கவில்லை. எனினும் ஏனைய அரசாங்க கொள்கைகள் எந்தவொரு குற்றத்திற்காகவும் தண்டனை வழங்கப்படாத மக்களை வலுக்கட்டாயமாக புனர்வாழ்வு செய்வதற்கான தெளிவற்று மற்றும் தன்னிச்சையான அதிகாரங்களை கொண்டுள்ளன. இலங்கை அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட புனர்வாழ்வு முயற்சிகள் குற்றம் சாட்டப்படாமல் தடுப்பு காவலில் வைப்பதற்கான துஷ்பிரயோக நடவடிக்கையாக தோன்றுகின்றதே தவிர வேறொன்றுமில்லை என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தெற்காசியாவிற்கான இயக்குநர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சேவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் தேர்தல் ஒன்று நடைபெறுமாயின் கூட்டணியினை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சிக்கின்ற அல்லது விமர்சித்தவர்களுக்கும் கட்சியை விட்டு விலகிச் சென்ற எந்தவொரு நபருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை கட்சியின் சார்பில் வேட்பு மனுவினை வழங்காதிருப்பதற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விமர்சித்து ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் வேட்பு மனுவிற்கான சந்தர்ப்பத்தினை வழங்காதிருக்கவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து கூட்டணியாக தேர்தலில் களமிறங்கும் பட்சத்தில் கூட்டணிக்குள் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு ஒதுக்கீட்டு அடிப்படையிலேயே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என கலந்துரையாடலின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எவ்வாறான தடைகள் வந்தாலும் எதிர்கால சந்ததியின் நலன் கருதி தாம் குழந்தைகளுடன் வீதிக்கு இறங்கி போராட தயார் என போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சமூக செயற்பாட்டாளர் ரஷ்மினி விகங்கா இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் கடந்த 9 இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தனது கணவரின் கையில் குழந்தை இருக்கின்றதை அவதானித்ததன் பின்னரே போலீசார் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் கூறினார். யார் என்ன கூறினாலும் எதிர்வரும் காலங்களில் தாம் தமது குழந்தைகளுடன் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தயாராகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோறும் பருப்பும் கூட சாப்பிடுவதற்கு வழியில்லை என கூறிய அவர் குழந்தைகளுக்கு பாலை கொடுப்பதற்கு கூட முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை காலம் தாம் குழந்தைகளுடன் வீதிக்கு இறங்கி போராடவில்லை எனவும் எதிர்வரும் காலங்களில் குழந்தைகளுடன் வீதிக்கு இறங்கி போராட தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானிலிருந்து ஹமிஹாசி என்று ஆளில்லா ட்ரோன் விமானங்களை ரஷ்யா வாங்கியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது. போர் இன்று 237 நாளை எட்டியுள்ளது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போரில் கைப்பற்றிய உக்ரைனின் சில நகரங்களை ரஷ்யா தங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து போர் மீண்டும் தீவிரமடைந்து வருகின்றது.
ரஷ்ய படைகள் கைப்பற்றிய பகுதிகளை உக்ரைன் மீட்டு வருகின்றது. இதனால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் அதிகரித்து உயிரிழப்பு சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றது. இந்த போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்த போதும் போரின் போக்கு மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் சூழ்நிலையை உருவாகி வருகின்றது. இதனிடையே உக்ரைனுடனான போரில் பயன்படுத்தப்பட்ட ஈரானிடமிருந்து ரஷ்ய ஆளில்லா விமான ட்ரோன்களை வாங்கியதாக கடந்த சில மாதங்களுக்கு முன் தகவல் வெளியானது. ஆனால் அதை ரஷ்யாவும் ஈரானும் உறுதிப்படுத்தாமல் இருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீ மீது ரஷ்யா இன்று தாக்குதல் நடத்தியது. ஆளில்லாத ட்ரோன் விமானங்கள் மீதும் ஏவுகணை வெடிப்பொருட்களை ஏவி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கீவ் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா பயன்படுத்திய ட்ரோன் விமானங்கள் ஈரானிலிருந்து வாங்கப்பட்டு கமிகாசி ட்ரோன் விமானங்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈரானிலிருந்து வாங்கிய ட்ரோன் விமானங்கள் ரஷ்யா பயன்படுத்தியது இதுவே முதல் முறையாகும். ஈரானிடமிருந்து வாங்கிய ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்துவதனால் உக்ரைனுக்கு ஆதரவாக இஸ்ரேல் செயற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையில் மோதல் மேற்கத்தைய நாடுகள் வளைகுடா நாடுகள் என பல நாடுகள் போர் வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதால் மூன்றாம் உலக போருக்கான ஆபத்து ஏற்பட்டுள்ளது.